வணக்கம் அன்பு மாணவர்களே, தரம் மூன்றில் கற்கும் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறேன். பிள்ளைகளே, இன்று நாங்கள் உங்கள் பாட புத்தகத்தில் பாடம் 28 எண்களை கூட்டல் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். கூட்டல் என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள், உங்கள் எல்லோருக்கும் விருப்பமான பாடம். ஏன்னா இலகுவாக நாங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள், 2 எண்களை நாங்கள் கூட்டுவதென்றால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான விடயம் என்ன? சரி பிள்ளைகள், நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய போகின்றோம்? பாடத்தின் உள்ளாக நாங்கள் செல்ல போகின்றோம். பார்ப்போமா பிள்ளைகள்? முதலாவதாக இந்த இடத்துல அவதானிங்க பிள்ளைகள், 10 உடன் 7 கூட்டினால் எவ்வளவு? 10 உடன் 7 கூட்ட சொல்கிறாங்க பிள்ளைகள், யாருக்கு தெரியும்? சிலர் சொல்லுகிறீர்கள், 10 உடன் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், 7 கூட்ட போகின்றோம். எவ்வளவு பிள்ளைகள்? நீங்கள் என்ன செய்யலாம், எண்ணியும் சொல்லலாம், அல்லாவிட்டால் என்ன செய்யலாம் பிள்ளைகள், மனதால் யோசித்தும் சொல்லலாம். மனதால் யோசித்து சொல்லுங்கள் பார்ப்போம். 10 உடன் 7 கூட்டினால் எவ்வளவு? 17 10 சக 7 எவ்வளவு பிள்ளைகள்? 17 என்ன பிள்ளைகள்? 10 உடன் நாங்கள் என்ன செய்கின்றோம், 7 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 17 10 11 12 13 14 15 16 17 அவ்வாறும் நீங்கள் சொல்லலாம், அல்லாவிட்டால் என்ன செய்யலாம் பிள்ளைகள், மனதால் யோசித்தும் நீங்கள் என்ன செய்யலாம், 17 என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது பிள்ளைகள், நீங்கள் 3 தவணையில் இருக்கின்றபடியினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள், கைகளினாலோ கற்களினாலோ என்ன தேவையில்லை, மனதால் யோசித்து நாங்கள் என்ன செய்யலாம், விடையை கூற நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்ததாக இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், 20 உடன் 5 கூட்டினால் எவ்வளவு? 20 சக 5 20 உடன் 5 கூட்டினால் எவ்வளவு? 25 என்ன பிள்ளைகள்? 20 உடன் 5 கூட்டினால் எவ்வளவு? 25 சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக 25 உடன் 8 கூட்டினால் எவ்வளவு? யாருக்கு முதலாவதாக விடை சொல்ல முடியும்? 25 உடன் 8 கூட்ட வேண்டும். எவ்வளவு பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம், மனதால் கூட்டி சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். 25 உள்ளது, 8 உள்ளது, கூட்டினால் எவ்வளவு? 25 30 எவ்வளவு பிள்ளைகள்? 33 என்ன பிள்ளைகள்? 25 26 27 28 29 30 31 32 33 நீங்கள் என்ன செய்யலாம், 25 உள்ளது தானே பிள்ளைகள், 25 அந்த இடத்துல 8 உள்ளது, 8 ஒரு 5 இருக்குது, அப்போ 25 5 கூட்டினால் 30, மிகுதி 3 இருக்குது, 3 கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள்? 33 அவ்வாறு நீங்கள் மனதால் யோசித்தும் நீங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள், விடை அளிக்கலாம். அப்போ 25 உடன் 8 கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள்? 33 எவ்வளோ பிள்ளைகள்? 33 பார்த்தீர்களா பிள்ளைகள்? சிலர் மனதால் என்ன செய்தீர்கள் பிள்ளைகள், கூட்டி விடையை சொன்னீர்கள், சிலர் கைகளினால் எண்ணி விடையை சொன்னீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் பிள்ளைகள், நாங்கள் எவ்வாறு 2 எண்களை கூட்டுவது என்று. சரி பிள்ளைகள், தொடர்ந்தும் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், சில உதாரணங்களை பார்த்து அதன் பின்பதாக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், பயிற்சிகளுக்கு செல்ல போகின்றோம். சரியா பிள்ளைகள்? சரி, இந்த இடத்துல பாருங்கள், எங்களுக்கு தந்திருக்காங்க பிள்ளைகள், 325 உடன் 112 கூட்டுவோம். இந்த இடத்துல பிள்ளைகள் மூவிலக்க எண்கள் 2 தரப்பட்டுள்ளது. 325 மூவிலக்க எண், 112 என்னது பிள்ளைகள், மூவிலக்க எண்கள். இந்த 2 மூவிலக்க எண்களை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், கூட்ட போகின்றோம். சரியா பிள்ளைகள்? இந்த இடத்தில் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், டீன்ஸ் தொகுதி மூலமாக எங்களுக்கு திரையில் காட்டப்பட்டுள்ளது. சரியா, எவ்வாறு நாங்கள் 325 உடன் 112 கூட்ட போகின்றோம் என்று. சரியா பிள்ளைகள்? பிள்ளைகள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்னிடமும் பிள்ளைகள் ஒரு எண் அட்டை உள்ளது. சரியா, அப்போ நான் முதலாவது பிள்ளைகள் உங்களுக்கு சில விடயங்களை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். சரியா பிள்ளைகள்? நாங்கள் இதுக்கு என்ன சொல்லுவோம் பிள்ளைகள், யாருக்கு ஞாபகம் இருக்கின்றது, குற்றிகள் என்று சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? இதற்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், கோள்கள் என்று சொல்வோம். எவ்வாறு கோள்கள் என்று சொல்வீர்கள் பிள்ளைகள், இந்த 10 குற்றிகள் சேர்ந்து நாங்கள் என்ன சொல்லுவோம், ஒரு கோள் என்று நாங்கள் சொல்வோம். இதுக்கு நாங்கள் என்ன சொல்வோம் பிள்ளைகள், கோள் என்று சொல்வோம். அடுத்தது பிள்ளைகள், இதற்கு நீங்கள் என்ன சொல்வீங்க, தட்டங்கள் என்று சொல்லுவீங்க. அதாவது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்தில் 10 கோள்கள் சேர்ந்து பிள்ளைகள் நாங்கள் என்ன சொல்லுவோம்,
ஒரு தட்டம் என்று சொல்லுவோம். காரணம் என்ன பிள்ளைகள், இந்த இடத்தில் 100 குற்றிகள் உள்ளது. இது வந்து பிள்ளைகள் 100 சமன், இது வந்து பிள்ளைகள் 10 சமன். என்ன பிள்ளைகள், நாங்கள் படித்தோம், இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரியா பிள்ளைகள், இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், இந்த எண் அட்டையில் பிள்ளைகள் 2 இலக்கங்களை எவ்வாறு கூட்டுவது என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். 3 2 எண்கள் தரப்படும் பொழுது பிள்ளைகள் நாங்கள் எவ்வாறு கூட்டுவோம் என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவது எங்களுக்கு தரப்பட்டுள்ளது என்ன பிள்ளைகள், 325. இப்போ 325 என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் எத்தனை ஒன்றுக்கள் உள்ளது, 5 என்ன பிள்ளைகள். எத்தனை பத்துகள் உள்ளது சொல்லுங்கள் பார்ப்போம், 2 உள்ளது. எத்தனை நூறுகள் உள்ளது பிள்ளைகள், 300. 325 பிள்ளைகள் 300, 2 10, 5 1. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள், அதை இந்த இடத்துல வைப்போம். 325 எத்தனை நூறுகள் உள்ளது பிள்ளைகள், 300. அப்போ இது வந்து உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த ஒரு தட்டம் 100 சமன். அப்போ 100 200 என்ன பிள்ளைகள், 300. சரியா பிள்ளைகள், 300 உள்ளது. சரியா, 325 பிள்ளைகள் 300, 10 எத்தனை, 2 10. சரியா பிள்ளைகள், இந்த ஒரு கோல் வந்து 1 10 என்று நாங்கள் சொல்லுவோம். 2 வந்தால் பிள்ளைகள் 2 10. அப்போ 325 ஒன்றுகள் எத்தனை பிள்ளைகள், 5 1. 1 2 3 4 5 பார்த்தீர்களா பிள்ளைகள், 325 நாங்கள் என்ன செய்தோம், இந்த எண் அட்டையில் நாங்கள் இவ்வாறு காட்டியுள்ளோம். நான் இந்த 325 என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள், 112 நாங்கள் கூட்ட இருக்கு. இப்போ 112 உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், 100 உள்ளது. சரியா பிள்ளைகள், 112 எத்தனை பத்துகள் உள்ளது, 1 10 உள்ளது. எத்தனை ஒன்றுகள் உள்ளது, 2 1 உள்ளது. சரியா பிள்ளைகள், 112 100 உள்ளது பிள்ளைகள், 1 10 உள்ளது, 2 1 உள்ளது. சரியா பிள்ளைகள், இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், இந்த 325 112 நாங்கள் கூட்ட போகின்றோம். கூட்டும் பொழுது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நாங்கள் முதலாவது என்ன செய்வோம், இந்த ஒன்றுகள் பக்கத்திலிருந்து நாங்கள் கூட்டுவோம். கூட்டினால் பிள்ளைகள் ஒன்றுகள் இங்கே எத்தனை உள்ளது, 1 2 3 4 5 1 உள்ளது. 5 பிள்ளைகள் இந்த 2 கூட்டினால் எவ்வளவு, 6 7 1. சரியா பிள்ளைகள், அதன் பின்பதாக நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள், இந்த 10 கூட்டுவோம். கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள், இந்த இடத்தில் 1 10, இந்த இடத்தில் 2 10, இந்த இடத்தில் இன்னொரு 10 இருக்கு. அப்போ மொத்தமாக எத்தனை பிள்ளைகள், 3 10 உள்ளது. சரியா பிள்ளைகள், 1 2 3 10 உள்ளது. அடுத்தது பிள்ளைகள் 100 கவனிங்க பிள்ளைகள், இந்த இடத்துல 3 100 உள்ளது. 3 இந்த 100 சேர்ந்தால் எவ்வளோ பிள்ளைகள், 400. இப்போ பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும், 325 நாங்கள் 112 கூட்டும் பொழுது பிள்ளைகள் விடை எங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 1 2 3 4 400, 3 10. அதன் பின்பதாக பிள்ளைகள் என்ன, 7 1. அப்போ எவ்வளோ பிள்ளைகள், 437. சரியா பிள்ளைகள், 400 3 10 ஒன்றுகள் எத்தனை பிள்ளைகள், இந்த இடத்தில் 5 1, இந்த இடத்தில் 2, கூட்டினால் எவ்வளவு, 7. அப்போ 437 எங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன பிள்ளைகள். சரி, இப்பொழுது நீங்கள் திரையை அவதானிங்க பிள்ளைகள், திரையிலும் உங்களுக்கு அதுதான் காட்டப்பட்டுள்ளது. அதாவது பிள்ளைகள் 325, அதாவது 300. சரியா பிள்ளைகள், 3 இந்த இடத்தில் காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், 2 அடுத்தது பிள்ளைகள், 5 குற்றிகள். சரியா பிள்ளைகள், அடுத்ததாக 112 ஒரு என்ன பிள்ளைகள், ஒரு தட்டம். அடுத்தது பிள்ளைகள் 1 ஒரு கோல் இந்த இடத்தில் உள்ளது, 2 குற்றிகள் உள்ளது. அப்போ கூட்டும் பொழுது எவ்வளோ பிள்ளைகள்,
முதல்ல நாங்கள் ஒன்றின் பக்கத்தை கூட்டினால் எத்தனை ஒன்றுகள் உள்ளது? 1, 2, 3, 4, 5, 6, 7 எவ்வளோ பிள்ளைகள்? 7 ஒன்றுகள். அதே நாங்கள் பார்த்தோம். என்ன பிள்ளைகள்? அடுத்தது 10களை கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள்? மொத்தமாக இந்த இடத்தில் 1, 2, 3 3 10கள் உள்ளது. அடுத்ததாக பிள்ளைகள், 100களை கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள்? 3, 3, 4, 100கள் 3, 1 என்ன பிள்ளைகள்? 4, 100கள் இப்போ 325 112 கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள்? 437 பிள்ளைகள். அதை உங்களுக்கு நான் இந்த இடத்துல விரிவாகவும் காட்டுகின்றேன். சரியா பிள்ளைகள், நாங்கள் இப்பொழுது எண்ண அட்டை மூலமாக நாங்கள் செய்ததை இந்த இடத்துல நீங்கள் பிள்ளைகள் திரையில் விரிவாக பார்க்கிறீர்கள். சரியா பிள்ளைகள், எங்களுக்கு தரப்பட்டிருந்தது எவ்வளோ பிள்ளைகள்? நாங்கள் 325 சரியா பிள்ளைகள். முதல்ல நாங்கள் என்ன செய்வோம்? அதாவது பிள்ளைகள் இந்த ஒன்றுகளை கூட்டுவோம். கூட்டினால் எவ்வளவு? 1, 2, 3, 4, 5, 6, 7 5, 2 கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள்? 7 அதன் பின்பதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? 10களை கூட்ட வேண்டும். இந்த இடத்தில் உள்ள 2 10, இந்த இடத்தில் உள்ள 1 10. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், 325 2 10கள் உள்ளது. 112 பிள்ளைகள் 1 10 உள்ளது. அப்போ அந்த 2 1 கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள்? 3 10கள் அடுத்ததாக நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? கடைசியாக 100 இடத்தை கூட்டுவோம். 312 பிள்ளைகள் 3 100கள் உள்ளது. 112 பிள்ளைகள் 100 உள்ளது. அப்போ பிள்ளைகள் இந்த 300 இந்த 100 இந்த 300 இந்த 100 கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள்? மொத்தமாக 400கள் இப்போ பிள்ளைகள் 325 112 கூட்டும் பொழுது உங்களுக்கு தெரியும் 437 விடையாக எங்களுக்கு கிடைக்கின்றது. முதலாவது பிள்ளைகள், நாங்கள் 1 இடத்தை கூட்டுவோம், பிறகு 10 இடத்தை கூட்டுவோம், பிறகு 100 இடத்தை நாங்கள் கூட்டுவோம். பார்த்தீர்களா பிள்ளைகள், இவ்வாறு தான் நாங்கள் கூட்ட வேண்டும். சரியா பிள்ளைகள்? சரி. அடுத்ததாக இந்த இடத்துல பிள்ளைகள் இன்னும் ஒரு அட்டையும் காணப்படுகின்றது. கவனிங்க பிள்ளைகள், இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், 231 நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 325 நாங்கள் கூட்ட இருக்கு. சரியா பிள்ளைகள், 231 325 நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? கூட்ட போகின்றோம். சரியா பிள்ளைகள், நாங்கள் கூட்டுவோமா? 231 உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், 200கள் உள்ளது. 200கள் சரியா பிள்ளைகள், 231 எத்தனை 10கள் உள்ளது? 3 10கள் உள்ளது. 1, 2, 3 10கள் எத்தனை 1கள் உள்ளது பிள்ளைகள்? 231 1 1கள் உள்ளது. 231 அடுத்த என்னென்ன பிள்ளைகள்? 325 300 பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், 300கள் உள்ளது. 320 2 10கள் அடுத்தது பிள்ளைகள் 1கள் எவ்வளவு? 5 1கள் உள்ளது. 1, 2, 3, 4, 5 1கள் உள்ளது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பிள்ளைகள், 231 நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? 325 நாங்கள் கூட்ட போகின்றோம். கூட்டும் பொழுது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், முதல்ல நாங்கள் என்ன செய்வோம்? 1கள் பக்கத்துலேருந்து கூட்டுவோம். கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள்? இந்த இடத்தில் 1 உள்ளது, இந்த இடத்தில் 5 1கள் உள்ளது. அப்போ 5 1 எவ்வளோ பிள்ளைகள்? 6 1கள் அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? 10களை கூட்ட போகின்றோம். இந்த இடத்துல அவதானிய பிள்ளைகள், 3 10கள் இந்த இடத்தில் 2 10கள் அப்போ 3 2 10களும் எவ்வளோ பிள்ளைகள்? 5 என்ன பிள்ளைகள்? 3 4 5 10கள் அடுத்ததாக பிள்ளைகள், 100களை கூட்ட போகின்றோம். இந்த இடத்தில் 200கள் இந்த இடத்தில் 300கள் 1 2 3 100கள் இப்போ மொத்தமாக எவ்வளோ பிள்ளைகள்? 1 2 3 4 5 100கள் இப்போ பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும், 231 325 கூட்டும் பொழுது பிள்ளைகள் விடை எவ்வளவாக எங்களுக்கு கிடைக்கின்றது பிள்ளைகள்? 500 எவ்வளவு பிள்ளைகள்? 500 சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், இந்த இடத்துல எத்தனை 10கள் உள்ளது? 5 556 எங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது. சரி பிள்ளைகள், நாங்கள் அதை இப்பொழுது
இந்த இடத்தில் திரையிலும் நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவது நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள், ஒன்றுகளை கூட்ட இருக்கு. கூட்டினால் எவ்வளவு? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு. என்ன பிள்ளைகள், அடுத்ததாக பத்துகளை கூட்டினால் எவ்வளவு? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, பத்துகள். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நூறுகளை கூட்டினால், இந்த இடத்தில் இரண்டு நூறுகள், இந்த இடத்தில் ஒன்று, இரண்டு, மூன்று நூறுகள் உள்ளது. அப்ப மூன்று, நான்கு, ஐந்து. இப்ப எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், 231 325 கூட்டினால் விடை எவ்வளவு? 556 எங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது. என்ன பிள்ளைகள், இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும் எவ்வாறு மூவிலக்க இரண்டு எண்களை கூட்டுவதென்று. பிள்ளைகள் உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும். என்ன பிள்ளைகள், சரி அடுத்ததாக இந்த இடத்துல கவனிங்க பிள்ளைகள், நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகள், இந்த இடத்துல நீங்கள் அவதானித்தீங்கன்னா 231 நாங்கள் என்ன செய்தோம் பிள்ளைகள், 325 பிள்ளைகள் இந்த எண் அட்டை மூலமாக உங்களுக்கு அதாவது விரித்தெழுதி காட்டியுள்ளார்கள். சரியா பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியும் 231 பிள்ளைகள் நூறுகள் இரண்டு உள்ளது, பத்துகள் மூன்று உள்ளது, ஒன்றுகள் ஒன்று உள்ளது. அடுத்தது பிள்ளைகள், 325 பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் நூறுகள் மூன்று உள்ளது, பத்துகள் இரண்டு உள்ளது, ஒன்றுகள் ஐந்து உள்ளது. அப்போ இதை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகள், கூட்ட போகின்றோம். கூட்டினால் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒன்றுடன் ஐந்தை கூட்டினால் ஆறு, மூன்றுடன் இரண்டை கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள், ஐந்து, இரண்டுடன் மூன்றை கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள், ஐந்து. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். என்ன பிள்ளைகள், இப்பொழுது நாங்கள் இதை விரித்து எழுதினால் பிள்ளைகள், சரியா பிள்ளைகள், 231 சரியா பிள்ளைகள், நாங்கள் விரித்து எழுதும் பொழுது உங்களுக்கு தெரியும் இரண்டு நூறுகள் உள்ளது, மூன்று பத்துகள் உள்ளது. மூன்று பத்துகள் என்றால் எவ்வளவு பிள்ளைகள், 10, 20, 30 என்ன, ஒரு ஒன்றுகள் உள்ளது. அடுத்தது என்ன பிள்ளைகள், 325 இதை நீங்கள் விரித்து எழுதினால் எவ்வளவு பிள்ளைகள், மூன்று நூறுகள் உள்ளது, இரண்டு பத்துகள் உள்ளது, ஒன்றுகள் எத்தனை பிள்ளைகள், ஐந்து. இப்போ பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், இதை கூட்ட போகின்றோம். கூட்டினால் எவ்வளவு, ஒன்றுடன் ஐந்தை கூட்டினால் ஆறு. பாருங்கள் பிள்ளைகள், ஆறு எங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது. 30 20 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள், 50. அப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், 50 பிள்ளைகள் 5 10 உள்ளது. பாருங்கள் பிள்ளைகள், இந்த இடத்துல 10 உள்ள இடத்துல எத்தனை இருக்குது பிள்ளைகள், 5. அப்போ எத்தனை, 50. அடுத்தது என்ன பிள்ளைகள், நூறுகள் எத்தனை, இந்த இடத்துல 200 300 கூட்டினால் 500. என்ன பிள்ளைகள், அப்போ இந்த இடத்துல நூறுகள் உள்ள இடத்துல பாருங்கள் பிள்ளைகள் எத்தனை நூறுகள் உள்ளது, 500 உள்ளது, 500 உள்ளது. என்ன பிள்ளைகள், அப்போ இந்த இரண்டு எண்ணையும் கூட்டினால் எங்களுக்கு விடையாக கிடைப்பது எவ்வளவு பிள்ளைகள், 500 எவ்வளோ பிள்ளைகள், 56 எங்களுக்கு என்ன கிடைக்கின்றது, விடையாக கிடைக்கின்றது. இது பிள்ளைகள் நாங்கள் எண்களை விரித்தெழுதி கூட்டும் முறை. உங்களுக்கு சிலருக்கு பிள்ளைகள் விளங்காதபடினால் நான் என்ன செய்துள்ளேன், இந்த எண்களை விரித்தெழுதி உங்களுக்கு காட்டியுள்ளேன். சரியா பிள்ளைகள்? பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் இப்பொழுது உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்று. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், வருகின்ற பயிற்சிகளை நீங்கள் நன்றாக நீங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள், செய்து கொண்டு போகலாம். என்ன அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் இந்த இடத்துல அவதானிங்க. இப்போ பிள்ளைகள் எங்களுக்கு சில பயிற்சிகள் உள்ளது. இந்த பயிற்சிகளை நாங்கள் இப்பொழுது செய்ய போகின்றோம். முதலாவதாக பிள்ளைகள் எங்களுக்கு என்ன தந்திருக்காங்க, 422 231 நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், கூட்ட போகின்றோம். கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், முதலாவது நாங்கள் ஒன்றின் இடத்திலிருந்து கூட்டுவோம். இரண்டையும் ஒன்றையும் கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள், 3. இரண்டையும் மூன்றையும் கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள், எவ்வளோ பிள்ளைகள், 5. நான்கையும் இரண்டையும் கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள், 6. சரி பிள்ளைகள், இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், 590 நாங்கள் கூட்ட போகின்றோம். 0 5 கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள், 5. 9 0 கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள், 9. 5 4 கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள், 9.
இப்போ பிள்ளைகள் 590 405 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை? 995. சரியா பிள்ளைகள். அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? 215 621 நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம்? யாராவது கூட்ட வேண்டும். சரி, கூட்டும் பொழுது நாங்கள் எங்கிருந்து கூட்டுவோம்? முதல்ல ஒன்றினிடத்திலிருந்து கூட்ட வேண்டும். என்ன ஒன்றினிடம் எங்கு உள்ளது? இந்த இடத்தில் உள்ளது. என்ன பிள்ளைகள் இப்போ நாங்கள் கூட்டுவோமா? ஒன்றினிடத்தில் 5 1 உள்ளது. கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 5 1 6. 1 2 எவ்வளவு பிள்ளைகள்? 3. 2 6 எவ்வளவு பிள்ளைகள்? 8. என்ன பிள்ளைகள்? 215 625 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 836. சரியா பிள்ளைகள். சரி, அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? 231 325 நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? கூட்ட போகின்றோம். கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 1 5 எவ்வளவு? 6. 3 2 எவ்வளவு பிள்ளைகள்? 5. 2 3 எவ்வளவு பிள்ளைகள்? 5. 231 325 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 556 எங்களுக்கு என்னது விடையாக கிடைக்கின்றது. என்ன பிள்ளைகள்? சரி, அடுத்த பயிற்சிக்கு நாங்கள் செல்ல போகின்றோம். இது பிள்ளைகள் உங்கள் பாட புத்தகத்தில் உள்ள ஒரு பயிற்சி. சரியா பிள்ளைகள், நீங்கள் என்ன செய்யலாம்? விரைவாக நீங்களும் எழுதிக்கொண்டு நீங்களும் என்னுடன் சேர்ந்து நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? ஒன்றாக இந்த பயிற்சியை நாங்கள் செய்ய போகின்றோம். முதலாவது பிள்ளைகள், முதலாவது வினா, 123 நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 225 கூட்ட வேண்டும். பிள்ளைகள், நீங்கள் எண்களை எழுதும் போது அவதானிக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் ஒரு எண் என்ற வீதத்தில் நீங்கள் எழுத இருக்கு. அதே போல் பிள்ளைகள், இந்த கூட்டல் அடையாளத்தையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இவ்வாறு ஒரு தனி கட்டத்தில் நீங்கள் என்ன செய்ய இருக்கு? எழுதி கொள்ள இருக்கு. பாருங்க பிள்ளைகள், இவ்வாறு நீங்கள் தனியாக எழுத இருக்கு. அதன் பின்பதாக விடை எழுதின பின்பதாக நீங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? இவ்வாறு 2 கோடுகள் நீங்கள் அடியில் போட்டுக்கொள்ளவும் இருக்கு. சரியா பிள்ளைகள், இவற்றை நீங்கள் அவதானித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த கூட்டல் பிரச்சினங்களை நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? 123 225 நாங்கள் கூட்ட போகின்றோம். கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 3 5 எவ்வளவு? 8. 2 2 எவ்வளவு பிள்ளைகள்? 4. 1 2 எவ்வளவு பிள்ளைகள்? 3. இப்போ பிள்ளைகள், 123 225 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 348. சரியா பிள்ளைகள். அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? 410 பிள்ளைகள் 154 நாங்கள் கூட்ட போகின்றோம். அதை நான் உங்களுக்கு இந்த எண் அட்டை மூலமாக காட்ட விரும்புகின்றேன். என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகள்? 410 154 நாங்கள் கூட்ட போகின்றோம். 410 என்றால் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், எத்தனை நூறுகள்? 400. 1 2 3 4 100. என்ன பிள்ளைகள் பாருங்க, இந்த இடத்தில் 1 2 3 4 100. சரியா பிள்ளைகள். 10கள் எத்தனை? 1 10 உள்ளது. 1கள் இருக்கா பிள்ளைகள்? 1கள். 410 1கள் இருக்கா? 1கள் இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? இந்த இடத்துல 1கள் எதுவுமே நாங்கள் வைக்க மாட்டோம். அடுத்தது என்ன பிள்ளைகள், நாங்கள் என்ன செய்ய இருக்கு? 154 கூட்ட வேண்டும். 154 பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், 100 உள்ளது. எத்தனை 10கள் உள்ளது பிள்ளைகள்? 50. என்ன பிள்ளைகள்? 5 10கள். 1 2 3 4 5 10கள். 154. 1கள் எத்தனை உள்ளது பிள்ளைகள்? 4 1கள் உள்ளது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகள்? இந்த 410 154 நாங்கள் கூட்டும் பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த 1கள் உள்ள இடத்துல பிள்ளைகள், இந்த இடத்துல 410 1கள் இல்லை. எனவே பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல 154 1கள் மாத்திரம்தான் இந்த இடத்துல இருக்குது. எனவே இந்த 1கள் பக்கத்தில் பிள்ளைகள் விடை என்னதாக வரும்? 4 விடையாக வரும். என பிள்ளைகள், இந்த இடத்துல 1 இல்லாதபடியினால் 0 4 நாங்கள் கூட்டினால் எவ்வளவு? 4.
இந்த இடத்துல பத்துகளை கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? இந்த இடத்தில் 5 10கள், இந்த இடத்தில் 1 10. கூட்டினால் எவ்வளவு? 6. அடுத்தது பிள்ளைகள் 100கள், இந்த இடத்துல 4 100கள், இந்த இடத்தில் 1 100 உள்ளது. கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 4 5 100கள். சரியா பிள்ளைகள்? நீங்கள் இந்த இடத்துல தான் அவதானிக்கிறது, ஒன்றுகள் உள்ள இடத்துல. இந்த இடத்தில் பூச்சியத்துடன் நாங்கள் 4 கூட்டும் பொழுது உங்களுக்கு தெரிகின்றது பிள்ளைகள், 4 தான் விடையாக வர வேண்டும். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக 10கள், இந்த இடத்தில் 5 10கள், இந்த இடத்தில் 1 10. கூட்டினால் எவ்வளவு? 6 10கள். இந்த இடத்தில் 4 100கள், இந்த இடத்தில் 1 100. கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 5 100கள். சரியா பிள்ளைகள்? இப்பொழுது நாங்கள் திரைக்கு வருவோம் பிள்ளைகள். இப்போ உங்களுக்கு தெரியும் பூச்சியத்துடன் 4 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 4 தான் விடையாக வர வேண்டும். நான் உங்களுக்கு காட்டினேன் என்ன பிள்ளைகள். அடுத்ததாக 1 5 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 6. 4 1 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 5. 410 பிள்ளைகள். 154 நாங்கள் கூட்டும் பொழுது விடை எவ்வளவு பிள்ளைகள்? 564 எங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது. சரியா பிள்ளைகள்? சரி. அடுத்ததாக பிள்ளைகள் 348 130 நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? கூட்ட போகின்றோம். கூட்டினால் பிள்ளைகள் 8 பூஜ்ஜியத்தையும் கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 8. 4 3 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 7. 3 1 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 4. சரியா பிள்ளைகள்? 348 கூட்டினால் விடை எவ்வளவு பிள்ளைகள்? 478. சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் யாருக்கு தெரியும்? சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். என்ன செய்ய போகின்றோம்? 153 இதை கூட்ட வேண்டும் பிள்ளைகள். 106 நாங்கள் கூட்ட போகின்றோம். கூட்டுவோமா பிள்ளைகள்? 3 6 கூட்டினால் எவ்வளவு? 9. 5 0 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? சொல்லுங்கள் பார்ப்போம். 5. 1 1 கூட்டினால் எவ்வளவு? 2. சரியா பிள்ளைகள்? 153 106 கூட்டினால் விடை எவ்வளவு பிள்ளைகள்? 259. சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? 127 422 நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பிள்ளைகள்? கூட்ட போகின்றோம். சரியா பிள்ளைகள்? 7 2 கூட்டினால் எவ்வளவு? 9. சரியா பிள்ளைகள்? 2 2 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 4. 1 4 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 5. 127 422 கூட்டினால் பிள்ளைகள் விடை எவ்வளவு? 549 எங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது. சரியா பிள்ளைகள்? சரி. கணித பாடம் என்பது பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் மகிழ்ச்சியான பாடம். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விளங்கி கற்றுக்கொள்ளும் பொழுது பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்யலாம்? மகிழ்ச்சியாக நாங்கள் கணித பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என. சரி. அடுத்ததாக பிள்ளைகள் 341 நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகள்? 235 நாங்கள் கூட்ட போகின்றோம். கூட்டினால் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் 1 5 கூட்டினால் எவ்வளவு? 6. 4 3 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 7. 3 2 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 5. அடுத்தது பிள்ளைகள் 402 383 நாங்கள் கூட்ட போகின்றோம் பிள்ளைகள். 3 2 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 5. 0 8 கூட்டினால் எவ்வளவு? யாருக்கு தெரியும் எவ்வளவு பிள்ளைகள்? 8 என்ன? 0 8 கூட்டினால் 8. 4 3 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 7. இப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 402 383 நாங்கள் கூட்டும் பொழுது கூட்டுத்தொகை எவ்வளவு பிள்ளைகள்? 785 எங்களுக்கு கூட்டுத்தொகையாக கிடைக்கின்றது. அடுத்ததாக பிள்ளைகள் 500 105 நாங்கள் கூட்ட போகின்றோம். கூட்டினால் பிள்ளைகள் 0 5 கூட்டினால் எவ்வளவு? 5 தான் விடையாக வரும் என பிள்ளைகள். 0 0 கூட்டினால் எவ்வளவு? 0. 5 1 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பிள்ளைகள்? 6. 5 1 கூட்டினால் 6. அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பிள்ளைகள்? 724 205 நாங்கள் கூட்ட போகின்றோம். இப்பொழுது பிள்ளைகள் நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டும்?
வீடை அளிக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? 4 + 5 கூட்டினால் எவ்வளவு? சொல்லுங்கள் பார்ப்போம், எவ்வளவு பிள்ளைகள்? 9. அப்போ நாங்கள் 9 என்று எழுதிக்கொள்வோம். 2 பூச்சத்தை கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 2. அப்போ 2 என்று நாங்கள் எழுதுவோம் பிள்ளைகள். 7 + 2 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 9. 724 பிள்ளைகள். 205 கூட்டும் பொழுது கூட்டுத்தொகை எவ்வளவு? 929. அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகள்? 920 + 70 கூட்ட வேண்டும். சரியா? இந்த இடத்துல பிள்ளைகள் 3 இலக்க எண், இந்த இடத்துல 1 இலக்க எண். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் பிள்ளைகள்? 0 இருக்கும். அப்போ அதை ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். என்ன பிள்ளைகள்? 0 + 0 கூட்டினால் எவ்வளவு? 0. 2 + 7 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 9. 9 + 0 கூட்டினால் எவ்வளவு? 9. 920 + 70 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? கூட்டுத்தொகை 990 எங்களுக்கு கூட்டுத்தொகையாக கிடைக்கின்றது. பார்த்தீர்களா பிள்ளைகள், இவ்வளவு நேரமாக நாங்கள் என்ன செய்தோம்? எங்கள், அதாவது உங்கள் பயிற்சி புத்தகத்தில் உள்ள கூட்டல் சம்பந்தமான நிறைய வினாக்களுக்கு நாங்கள் விடை அளித்தோம். அடுத்ததாக பிள்ளைகள், நாங்கள் இன்னும் ஒரு பயிற்சிக்கு செல்ல போகின்றோம். நீல அடைப்பிலிருந்து 1 எண்ணையும் மஞ்சள் அடைப்பிலிருந்து 1 எண்ணையும் எடுத்து 5 கணக்குகளை பயிற்சி புத்தகத்தில் எழுதி கூட்டுவோம். சரியா பிள்ளைகள்? இது நீல அட்டை. சரியா பிள்ளைகள்? இந்த இடத்துல மஞ்சள் அடைப்பு தந்திருக்காங்க. நீல அடைப்பு மஞ்சள் அடைப்பிலிருந்து. சரியா? நாங்கள் என்ன செய்யறோம்? ஒவ்வொரு எண்களை எடுத்து நாங்கள் கூட்ட இருக்கு. சரியா? முதலாவது பிள்ளைகள், எங்களுக்கு இந்த இடத்துல உதாரணம் ஒன்று தரப்பட்டுள்ளது. 224 எங்கள் பிள்ளைகள் இருக்கு. இந்த 200, இந்த நீல அடைப்பிலிருந்து பிள்ளைகள் 224 எழுதியிருக்காங்க. மஞ்சள் அடைப்பிலிருந்து 152 எழுதியிருக்காங்க பிள்ளைகள். இப்பொழுது அந்த 2 கூட்டியிருக்கிறாங்க. கூட்டினால் எவ்வளவு? 4 + 2 சேர்த்தால் 6. 2 + 5 கூட்டினால் 7. 2 + 1 கூட்டினால் 3. என்ன பிள்ளைகள்? இப்போ அவ்வாறு நாங்கள் என்ன செய்ய இருக்கு? இந்த 2 அட்டையிலிருந்தும் பிள்ளைகள் 5 கணக்குகளை நாங்கள் என்ன செய்ய இருக்கு? பயிற்சி புத்தகத்தில் நாங்கள் எழுதி கொள்ள இருக்கு. சரியா பிள்ளைகள்? இப்போ முதலாவதாக பிள்ளைகள், நாங்கள் என்ன எடுப்போம் சொல்லுங்கள் பார்ப்போம். நீல அட்டையிலிருந்து, நீல அடைப்பிலிருந்து பிள்ளைகள் நான் எடுக்க போகின்றேன் 425. இந்த 425 நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இந்த 240 கூட்ட போகின்றோம். 240 நாங்கள் என்ன செய்வோம்? கூட்ட போகின்றோம். கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். 5 + 0 கூட்டினால் எவ்வளவு? 5. 2 + 4 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 6. 4 + 2 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 6. 425 + 240 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 665. அடுத்ததாக நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 2வது வினாவை எழுதிக்கொள்வோம் பிள்ளைகள். நாங்கள் என்ன செய்வோம்? இந்த நீல அடைப்பிலிருந்து பிள்ளைகள் 123 எடுப்போம். இந்த மஞ்சள் அடைப்பிலிருந்து என்ன எடுப்போம் பிள்ளைகள்? 331. நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? கூட்ட போகின்றோம். சரியா பிள்ளைகள்? இப்பொழுது கூட்டுங்கள் பார்ப்போம். 3 + 1 எவ்வளவு பிள்ளைகள்? 4. 2 + 3 எவ்வளவு பிள்ளைகள்? 5. 3 + 1 எவ்வளவு பிள்ளைகள்? 4. சரியா பிள்ளைகள்? அப்போ 2 கூட்டினால் எவ்வளவு? 454. அடுத்தது நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 3வதாக நாங்கள் என்ன செய்வோம்? நீல அடைப்பிலிருந்து 302 எடுப்போம் பிள்ளைகள். 302 நாங்கள் என்ன செய்வோம்? இந்த 243 மஞ்சள் அடைப்பிலிருந்து பிள்ளைகள் 243 எடுத்து நாங்கள் என்ன செய்வோம்? கூட்ட போகின்றோம். கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 2 + 3 எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம்? 5. 0 + 4 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 4. 3 + 2 எவ்வளவு? 5. சரியா பிள்ளைகள்? 302 243 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 545.
அடுத்ததாக நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைக? ஆ, சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த இடத்தில் நீல அடைப்பிலிருந்து பிள்ளைகள் நாங்கள் என்ன எடுப்போம் சொல்லுங்கள் பார்ப்போம். நான்காவது வினா. சரியா, 534 நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகள்? இந்த 400 நாங்கள் என்ன செய்யலாம்? கூட்ட போகின்றோம். கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 4 கூட்டினால் எவ்வளவு? 4. 3 பூஜ்ஜியத்தை கூட்டினால் எவ்வளவு? 3. 5 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 9. இப்போ பிள்ளைகள் 534 கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள்? 934. அடுத்ததாக நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இன்னும் ஒன்று செய்ய இருக்கு என்ன பிள்ளைகள்? ஐந்தாவதாக நாங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? இந்த இடத்துல எங்களுக்கு விருப்பமான ஒரு எண்ணெய் எடுக்கலாம். நாங்கள் என்ன செய்வோம்? 123 நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 152 கூட்டுவோம் பிள்ளைகள். 152 நாங்கள் கூட்டுவோம். கூட்டினால் எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம். 3 கூட்டினால் 5. 2 5 எவ்வளவு பிள்ளைகள்? 7. 1 எத்தனை? 2. 153 கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள்? 275. இவ்வாறு பிள்ளைகள் இந்த நீல அடைப்பிலும் இந்த மஞ்சள் அடைப்பிலும் இருந்து நீங்கள் என்ன செய்யலாம்? இவ்வாறு எண்களை எடுத்து என்ன செய்யலாம் பிள்ளைகள்? 5 கணக்குகளை பயிற்சி புத்தகத்தில் எழுதி நீங்கள் என்ன செய்யலாம்? கூட்டி கொள்ளலாம். பிள்ளைகள் நீங்கள் எழுதும் பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பிள்ளைகள் என்னிடம் கோடுகள் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு கட்டங்களுக்கு ஒவ்வொரு எண்ணாக எழுதி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? அழகாக நீங்கள் கூட்டி கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகள்? 436 217 நாங்கள் கூட்ட போகின்றோம். சரியா பிள்ளைகள்? இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், டீன்ஸ் தொகுதி மூலமாக உங்களுக்கு திரையில் காட்டப்பட்டுள்ளது. 436 என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், 100 எத்தனை? 1 2 3 4 நூறுகள் என்ன பிள்ளைகள்? 100 எத்தனை? 4 நூறுகள் காணப்படுகின்றது. 436 30, அதாவது பிள்ளைகள் எத்தனை பத்துகள் உள்ளது? 3 உள்ளது. 1 2 3 10. அடுத்தது பிள்ளைகள், ஒன்றுகள் எத்தனை உள்ளது? 1 2 3 4 5 6 ஒன்றுகள் உள்ளது. சரியா பிள்ளைகள்? அப்போ 436. அடுத்தது என்ன பிள்ளைகள்? 217. 217 பிள்ளைகள் எத்தனை நூறுகள்? 1 2 நூறுகள். எத்தனை பத்துகள் பிள்ளைகள்? 1 10. எத்தனை ஒன்றுகள் பிள்ளைகள்? 7 ஒன்றுகள். 1 2 3 4 5 6 7 என்ன பிள்ளைகள்? இப்போ நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? இந்த 436 217 நாங்கள் கூட்ட போகின்றோம். பாருங்கள் பிள்ளைகள் எவ்வாறு கூட்டுகிறார்கள் என்று. கூட்டும் பொழுது பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? முதல்ல ஒன்றின் இடத்தை நாங்கள் கூட்ட வேண்டும். என்ன பிள்ளைகள்? இந்த இடத்துல பாருங்க, 436 என்ன பிள்ளைகள்? 436 நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 217 நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? கூட்ட வேண்டும். கூட்டும் பொழுது பிள்ளைகள் இந்த இடத்துல அவதானிங்க, இந்த இடத்துல பிள்ளைகள் ஒன்றுகளை நாங்கள் கூட்டும் பொழுது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 எத்தனை ஒன்றுகள் வருகின்றது பிள்ளைகள்? 13 ஒன்றுகள். 13 ஒன்றுகள் என்றால் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு? இந்த இடத்துல 13 ஒன்றுகள் உள்ளது. அதாவது பிள்ளைகள் 1 10 3 1 உள்ளது. அப்போ ஒன்றுகள் உள்ள இடத்துல பிள்ளைகள் நாங்கள் இந்த 10 வைக்க முடியுமா? முடியாது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இந்த 10 நாங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? 10 இடத்திற்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும். சரியா பிள்ளைகள்? அப்போ ஒன்றின் இடத்தில் நாங்கள் எவ்வளவு எழுதுவோம்? 3 மாத்திரம்தான் எழுதி கொள்வோம். அதே பாருங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டப்பட்டுள்ளது. சரியா பிள்ளைகள்? எங்களுக்கு தெரியும் 6 3 கூட்டினால் எவ்வளவு?
பாதியின் மூன்று. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க பிள்ளைகள், மூன்றை மாத்திரம்தான் பிள்ளைகள் வைத்து கொண்டு இந்த பத்தை நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள், பத்தினிடத்திற்கு கொண்டு வருவோம். இந்த பாருங்கள் பிள்ளைகள், ஒரு கோல் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது, சரியா? இந்த பதின் மூன்று பிள்ளைகள், ஒரு பத்தும் மூன்று ஒன்றுகளும் உள்ளது, என்ன அதில் பிள்ளைகள் ஒன்றுகளை மாத்திரம்தான் நாங்கள் ஒன்றின் இடத்தில் எழுதுவோம், பத்தை நாங்கள் பத்தின் இடத்திற்கு கொண்டு வருவோம். சரியா பிள்ளைகள்? இப்போ உங்களுக்கு தெரியும் ஒன்றுக்கள் பக்கத்தில் பதின்மூன்று ஒன்றுகளாக இருந்தால் பிள்ளைகள் அது என்ன நடக்கும், இந்த ஒரு பத்து பத்தின் இடத்திற்கு சென்று மிகுதி எவ்வளவு இருக்கும், மூன்று இந்த இடத்துல இருக்கும். இப்போ பிள்ளைகள் எங்களுக்கு என்ன செய்வோம், இரண்டாவதாக நாங்கள் இந்த பத்துகளை கூட்டுவோம். முதலாவது என்ன செய்வோம் பிள்ளைகள், மூன்றும் ஒன்று, மூன்று ஒன்று கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள், நான்கு. நான்குடன் பிள்ளைகள் நாங்கள் இந்த ஒன்றின் இடத்திலிருந்து வந்த பத்தையும் கூட்டினால் எவ்வளவு, ஐந்து. அப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பத்துகள் உள்ளது. பாருங்கள் பிள்ளைகள், மூன்றையும் ஒன்றையும் நானூற்று முப்பத்து ஆறில் பிள்ளைகள் இருநூற்று பதினேழை நாங்கள் கூட்டப்போகின்றோம். பத்துக்களை கூட்டும் பொழுது மூன்றும் ஒன்றும் நான்கு, நான்குடன் இந்த கொண்டு வந்த ஒன்றையும் கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள், ஐந்து. அடுத்ததாக நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள், இந்த நூறுகளை கூட்டுவோம். எவ்வளவு நூறுகள் பிள்ளைகள், இந்த இடத்தில் நான்கு நூறுகள், இந்த இடத்தில் இரண்டு நூறுகள், கூட்டினால் எவ்வளவு, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நூறுகள், மொத்தமாக எவ்வளவு பிள்ளைகள், ஆறு நூறுகள். இப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நானூற்று முப்பத்து ஆறுடன் இருநூற்று பதினேழை கூட்டும் பொழுது எவ்வளவு, அறுநூற்று ஐம்பத்து மூன்று. சரியா பிள்ளைகள்? நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரு விடயம் பிள்ளைகள், இந்த இடத்தில் வருகின்ற பத்துகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பத்தினிடத்திற்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஒன்றுகளை மாத்திரம்தான் நாங்கள் என்ன செய்யலாம், ஒன்றின் இடத்தில் எழுதலாம். சரியா பிள்ளைகள்? அதை ஞாபகப்படுத்தி கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த கூட்டல் பிரச்சினைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்ததாக பிள்ளைகள் இந்த இடத்துல அவதானிங்க பிள்ளைகள், ஒரு பாடசாலையில் உள்ள பெண் பிள்ளைகள் நூற்று அறுபத்து ஏழு, ஆண் பிள்ளைகள் இருநூற்று பதினைந்து, பாடசாலையில் உள்ள மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை யாதென்று கேட்டிருக்காங்க பிள்ளைகள். இதே பிள்ளைகள் நான் உங்களுக்கு என்ன செய்ய போகின்றேன், இந்த எண் அட்டை மூலமாக நான் உங்களுக்கு காட்ட போகின்றேன். சரியா பிள்ளைகள்? நாங்கள் பார்ப்போமா, நான் பிள்ளைகள் உங்களுக்கு இதே காட்டுகின்றேன் பிள்ளைகள். இந்த பாடசாலையில் உள்ள மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க. இப்போ முதலாவது கவனிங்க பிள்ளைகள், எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கின்றாங்க, பெண் பிள்ளைகள் நூற்று அறுபத்தேழு, ஆண் பிள்ளைகள் எவ்வளோ பிள்ளைகள், இருநூற்று பதினைந்து. அப்போ நூற்று அறுபத்தேழுடன் இருநூற்று பதினைந்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கூட்ட வேண்டும். பிள்ளைகள் நூற்று அறுபத்து ஏழில் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் எத்தனை நூறுகள், ஒரு நூறுகள் உள்ளது. எத்தனை பத்துகள் பிள்ளைகள், ஆறு பத்துகள், என்ன பிள்ளைகள், நூற்று அறுபத்தேழு என்றால் ஆறு பத்துகள் உள்ளது. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு, சரியா பிள்ளைகள், நூற்று அறுபத்து ஏழு. ஒன்றுகள் எத்தனை பிள்ளைகள், ஏழு ஒன்றுகள். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், ஏழு ஒன்றுகளை வைத்துக்கொள்வோம். ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்றுகள். அடுத்தது என்ன பிள்ளைகள், இருநூற்று பதினைந்து. இருநூற்று பதினைந்தில் எத்தனை நூறுகள் பிள்ளைகள், இரண்டு நூறுகள். இருநூற்று பதினைந்து, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகள், இந்த நூற்று அறுபத்து எவ்வளோ பிள்ளைகள், ஏழுடன் இருநூற்று பதினைந்தை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், கூட்ட போகின்றோம். கூட்டும் பொழுது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒன்றுகள் பக்கத்தை முதல்ல கூட்டுவோம். கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள், இந்த இடத்துல ஒன்றுகள் அவதானிங்க, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்றுகள், ஏழு இந்த இடத்துல ஐந்து ஒன்றுகள் உள்ளது, எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு. இப்போ பிள்ளைகள் இந்த பன்னிரெண்டை நாங்கள் ஒன்றின் இடத்தில் வைக்க முடியுமா, முடியாது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள், அதற்காக நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள், இந்த இடத்தில் இந்த பத்து குற்றிகளை நாங்கள் எடுப்போம். என்ன பிள்ளைகள், ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து, இந்த பத்து குற்றிகளுக்கு பதிலாக பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு கோல் இந்த இடத்திற்கு எடுப்போம்.
உங்களுக்கு தெரியும். என்ன பிள்ளைகள், இந்த 10 குற்றிகள் ஒரு கோளுக்கு சாமன். இப்போ பிள்ளைகள் இந்த கோளை, இந்த 10 கோளை பிள்ளைகள் எங்களுக்கு ஒன்றுகள் உள்ள இடத்தில் வைக்க முடியுமா? முடியாது. நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள், அதை இந்த 10 உள்ள இடத்திற்கு நாங்கள் கொண்டு வருவோம். சரியா பிள்ளைகள்? இப்போ ஒன்றுகள் உள்ள இடத்தில் எவ்வளவு உள்ளது? 2 ஒன்றுகள் உள்ளது. 10 எத்தனை பிள்ளைகள்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10. சரியா பிள்ளைகள்? 100 எத்தனை உள்ளது? 3 100. இப்போ பிள்ளைகள் 167 215 கூட்டினால் மொத்தம் எவ்வளவு? 300. சொல்லுங்கள் பார்ப்போம். 300 எவ்வளோ பிள்ளைகள்? 6, 7, 8. 382 எங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது. சரியா பிள்ளைகள்? சரியா. அதை உங்களுக்கு நான் இந்த இடத்துல திரையில் செய்து காட்டுகிறேன் பிள்ளைகள். 7 5 கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள்? 12. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 10 2. என்ன பிள்ளைகள், இந்த 10, இந்த 10 என்ன நடக்கும் பிள்ளைகள்? 10 இடத்திற்கு செல்லும். இந்த ஒன்றுகள் மாத்திரம்தான் இந்த 1 இடத்திற்கு வரும். 2. 6 3 எவ்வளோ பிள்ளைகள்? 7. 7 3 எவ்வளவு? 8. 1 2 கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள்? 3. சரியா பிள்ளைகள்? 167 215 கூட்டினால் எவ்வளவு? 382. இப்போ பிள்ளைகள் எங்கிட்ட கேட்ட கேள்வி என்ன, பாடசாலையில் உள்ள மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை யாது பிள்ளைகள்? அப்போ நாங்கள் என்ன செய்வோம் இந்த இடத்தில், மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை எவ்வளோ பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். 382 என்று நாங்கள் எழுதி கொள்ளலாம். பிள்ளைகள் இந்த இடத்துல நீங்கள் அவதானிக்க வேண்டிய விடயம் ஒன்று, என்ன பிள்ளைகள், இந்த இடத்துல 7 5 கூட்டும் பொழுது 12. அப்போ நாங்கள் 12 என்று எழுத முடியாது. அந்த 10 நாங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள், 10 இடத்திற்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அதை ஞாபகப்படுத்தி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள், இந்த வினாக்களுக்கு நீங்கள் விடை எழுத வேண்டும். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக இந்த இடத்துல பிள்ளைகள் எண்ணட்டை மூலமாக இது காட்டப்பட்டுள்ளது. பாருங்கள் பிள்ளைகள், 167 215. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், 167 பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் எத்தனை நூறுகள், 100 உள்ளது. 10 எத்தனை பிள்ளைகள்? 6 10 உள்ளது. 1 எத்தனை உள்ளது? 7 1 உள்ளது. அதே போல் 215 பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் 100 எத்தனை? 200 உள்ளது. 10 எத்தனை பிள்ளைகள்? 1 10 உள்ளது. 1 எத்தனை? 5 1 உள்ளது. என்ன பிள்ளைகள், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், 167 215 நாங்கள் கூட்ட போகின்றோம். கூட்டும் பொழுது உங்களுக்கு தெரியும் முதல்ல நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள், 1 கூட்டுவோம். கூட்டினால் எவ்வளவு? 7 5. என்ன பிள்ளைகள் எவ்வளோ பிள்ளைகள்? 12. சரியா பிள்ளைகள்? 12 என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள், 12 என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் 1 10 உள்ளது, 2 1 உள்ளது. அந்த 1 மாத்திரம் நாங்கள் என்ன செய்வோம், 1 இடத்தில் எழுதி பிள்ளைகள் இந்த 10 நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள், 10 நாங்கள் என்ன செய்வோம், 10 இடத்திற்கு கொண்டு வருவோம். என்ன பிள்ளைகள்? சரி. அதன் பின்பதாக பிள்ளைகள் 6 1 கூட்டினால் 7 7 1 எவ்வளோ பிள்ளைகள்? 8 10. 100 எத்தனை? 100 200 கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள்? 300. சரியா பிள்ளைகள்? இவ்வாறு தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கூட்டி கொள்ள வேண்டும். இதை நீங்கள் ஞாபகப்படுத்தினால் பிள்ளைகள் உங்களுக்கு என்ன செய்யலாம், இலகுவாக இந்த பிரச்சினைகளுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், விடை அளிக்கலாம். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக இந்த இடத்தில் பிள்ளைகள் உங்கள் பயிற்சி புத்தகத்தில் உள்ள சில வினாக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், விடை அளிக்க போகின்றோம். 124 249 நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், கூட்ட போகின்றோம். பிள்ளைகள் 4 9 கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம், 13. அப்போ நீங்கள் என்ன செய்வீர்கள் பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் 13 என்றால் 1 10 உள்ளது பிள்ளைகள், 3 1 உள்ளது. அப்போ 3 1 மாத்திரம்தான் நீங்கள் என்ன செய்வீங்க, 1 பக்கத்தில் எழுதி கொள்வீங்க பிள்ளைகள். இந்த 1 10 நீங்கள் என்ன செய்வீங்க பிள்ளைகள், 10 இடத்திற்கு
கொண்டு செல்வீர்கள். என்ன பிள்ளைகள்? அதன் பின்பதாக 2, 10, 4, 10 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 6, 6 இந்த 1 சேர்ந்தால் எவ்வளவு? 7, 10. அடுத்தது பிள்ளைகள், 1, 2 கூட்டினால் எவ்வளவு? 3. 124 பிள்ளைகள். 249 நாங்கள் கூட்டும் பொழுது பிள்ளைகள் எங்களுக்கு விடையாக கிடைப்பது எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். 373 எங்களுக்கு என்ன கிடைக்கிறது பிள்ளைகள்? விடையாக கிடைக்கின்றது. சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? 526 117 நாங்கள் கூட்டப் போகின்றோம். கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 6 7 கூட்டினால் எவ்வளவு? 6 7 எவ்வளவு பிள்ளைகள்? 13. இந்த இடத்திலும் பாருங்கள் பிள்ளைகள், 13. 1, 10, 3 1 உள்ளது. 3 1 நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 1 இடத்தில் வைப்போம். இந்த 1, 10 நாங்கள் என்ன செய்வோம்? 10 இடத்திற்கு எடுத்து செல்வோம். 2 3 எவ்வளவு பிள்ளைகள்? 3 3 1 எவ்வளவு? 4. 5 6 கூட்டின 5 1 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 6. 526 117 கூட்டும் பொழுது விடை எவ்வளவு பிள்ளைகள்? 643 எங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பிள்ளைகள்? 345 346 நாங்கள் கூட்டப் போகின்றோம். சரியா பிள்ளைகள்? கூட்டும் பொழுது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், 5 6 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 11. அப்போ 1 எழுதி கொள்வீர்கள் பிள்ளைகள். 10 நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 10 இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். கொண்டு சென்றால் பிள்ளைகள், 3 4 எவ்வளவு? 7. 7 1 எவ்வளவு பிள்ளைகள்? 8. 3 3 எவ்வளவு பிள்ளைகள்? 6. இப்போ பிள்ளைகள், 335 346 கூட்டும் பொழுது எவ்வளவு பிள்ளைகள் எங்களுக்கு விடை கிடைக்கின்றது? 681 எங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது. அடுத்ததாக பிள்ளைகள், 157 233 நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கூட்ட வேண்டும். 7 3 எவ்வளவு பிள்ளைகள்? 10. அப்போ 10 நீங்கள் என்ன செய்வீர்கள்? 10 இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்போ 1 இடத்தில் என்ன வரும் பிள்ளைகள்? 0 வரும். 10 நாங்கள் 10 இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். 5 3 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 8 8 இந்த 1 10 சேர்ந்தால் எவ்வளவு? 9 10. 1 2 எவ்வளவு பிள்ளைகள்? 3 3 100. என்ன பிள்ளைகள்? 157 233 கூட்டும் பொழுது 390 எங்களுக்கு கூட்டுத்தொகையாக கிடைக்கின்றது. அடுத்தது நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகள்? 228 206 நாங்கள் கூட்டப் போகின்றோம். சரியா பிள்ளைகள்? 8 6 கூட்டினால் எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம். 14. என 8 9 10 11 12 13 14. 14 என்றால் என்ன செய்வீர்கள் பிள்ளைகள்? 4 எழுதி கொண்டு 10 நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 1 இடத்திற்கு கொண்டு வர வேண்டும். 2 0 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 2 2 இந்த 1 சேர்ந்தால் எவ்வளவு? 3 10. 2 2 எவ்வளவு பிள்ளைகள்? 4. 228 206 கூட்டும் பொழுது கூட்டுத்தொகை எவ்வளோ பிள்ளைகள்? 434. அடுத்ததாக பிள்ளைகள், 758 137 நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? கூட்டப் போகின்றோம். சரியா பிள்ளைகள்? 8 7 கூட்டினால் எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம். 8 7 கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள்? 8 2 எவ்வளோ பிள்ளைகள்? 10. 10 5 எவ்வளவு? 15. என்ன 8 8 7 கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள்? 15 15. நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியும், 5 எழுதி கொள்வோம் பிள்ளைகள். 10 நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 10 இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். என்ன சென்றால் பிள்ளைகள், 5 3 கூட்டினால் 8 8 1 எவ்வளவு? 9. 7 1 எவ்வளவு பிள்ளைகள்? 8. 758 137 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 895 எங்களுக்கு கூட்டுத்தொகையாக கிடைக்கின்றது. அடுத்ததாக பிள்ளைகள், 616 344 நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? கூட்டப் போகின்றோம். பிள்ளைகள், 6 4 கூட்டினால் எவ்வளவு? 10. அப்போ என்ன செய்வீர்கள் பிள்ளைகள்? 0 எழுதி கொண்டு 10 10 இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். என்ன 1 4 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 5 5 ஒன்று சேர்ந்தால் 6. 6 3 எவ்வளவு பிள்ளைகள்? 9.
616 344 நாங்கள் கூட்டும் பொழுது பிள்ளைகள் கூட்டுத்தொகை எவ்வளவு? 960 எங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகள்? 527 254 நாங்கள் கூட்ட போகின்றோம். சரியா பிள்ளைகள்? 7 4 கூட்டினால் எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம். 11 என்ன பிள்ளைகள்? 7 8 9 10 11. அப்போ என்ன செய்வீர்கள் பிள்ளைகள்? 1 நீங்கள் 1 இடத்தில் எழுதி பிள்ளைகள், 10 நாங்கள் என்ன செய்வோம்? 10 இடத்திற்கு எடுத்து செல்வோம். 2 5 எவ்வளவு பிள்ளைகள்? 7 7 1 எவ்வளவு? 8. 5 2 எவ்வளவு பிள்ளைகள்? 7. 527 254 நாங்கள் கூட்டும் பொழுது கூட்டுத்தொகை எவ்வளவு பிள்ளைகள்? 781 எங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது. அடுத்ததாக பிள்ளைகள், 648 213 நாங்கள் கூட்ட போகின்றோம். 8 3 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 8 11. அப்போ என்ன செய்வீர்கள் பிள்ளைகள்? 10 1 அப்போ 1 நாங்கள் 1 இடத்தில் எழுதுவோம், 10 நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 10 இடத்திற்கு எடுத்து செல்வோம். சரியா பிள்ளைகள்? இந்த இடத்தில் 4 10, இந்த இடத்தில் 1 10, எவ்வளவு? 5 5 1 10 சேர்ந்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 6 10. 6 2 கூட்டினால் எவ்வளவு? 8. 648 பிள்ளைகள் 213 கூட்டினால் எவ்வளவு? 861 எங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது. அடுத்ததாக பிள்ளைகள், 429 35 நாங்கள் கூட்ட போகின்றோம். சரியா பிள்ளைகள்? 9 5 கூட்டினால் எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம். 14. 10 4 நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 4 1 இடத்தில் எழுதுவோம், 10 நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 10 இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். சரியா பிள்ளைகள்? 2 3 எவ்வளவு? 5 5 3 எவ்வளவு? 6. அடுத்தது பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் இந்த இடத்தில் 0 உள்ளது. 4 0 கூட்டினால் எவ்வளவு? 4. 429 பிள்ளைகள் 35 கூட்டினால் எவ்வளவு எங்களுக்கு கிடைக்கின்றது? 464 எங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது. என்ன பிள்ளைகள் பார்த்தீர்களா, இவ்வளவு நேரமாக நாங்கள் என்ன செய்தோம்? அதாவது 1 உள்ள 10 10 இடத்திற்கு எடுத்து சென்று நாங்கள் என்ன செய்தோம்? கூட்டினோம். சரியா? கூட்டல் சம்பந்தமான பிரச்சினைகளை நாங்கள் தீர்த்தோம். என்ன பிள்ளைகள், இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம், இந்த இடத்துல அவதானிங்க பிள்ளைகள், 3 நண்பர்களிடம் உள்ள முத்திரைகளின் எண்ணிக்கை கீழே உள்ளன. இந்த இடத்துல பிள்ளைகள், உங்கள் பயிற்சி புத்தகத்தில் உள்ள ஒரு வினா இந்த இடத்தில் காணப்படுகின்றது. சரியா பிள்ளைகள்? 3 நண்பர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க, நதியா, குமார், நிசார். சரியா பிள்ளைகள்? 3 நண்பர்கள் இருக்கிறாங்க, 3 நண்பர்களிடமும் முத்திரைகள் உள்ளது. என்ன பிள்ளைகள் முத்திரைகள் என்றால் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்டாம்ப்ஸ். நீங்கள் உங்களில் நிறைய பேர் என்ன செய்வீங்க? ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணுவீங்க. என்ன பிள்ளைகள் முத்திரைகள் நீங்கள் என்ன செய்வீங்க? சேகரித்து வைத்திருப்பீங்க. அதே போல் இந்த இடத்திலும் பிள்ளைகள், நதியா, குமார், நிசார் 3 பேர் விடமும் என்ன செய்திருக்காங்க? அவங்க முத்திரைகளை கலெக்ட் பண்ணி, அதாவது சேர்த்து வைத்திருக்கிறாங்க. சரியா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க பிள்ளைகள், 3 நண்பர்களிடம் உள்ள முத்திரைகளின் எண்ணிக்கை கீழே உள்ளன. இப்போ நதியா சொல்கிறாங்க பிள்ளைகள், என்னிடம் 138 முத்திரைகள் உள்ளன. இப்போ நதியா என்ன செய்திருக்காங்க பிள்ளைகள், 138 முத்திரைகள் சேகரித்து வைத்திருக்கிறாங்க. சரியா பிள்ளைகள்? உங்களில் எத்தனை பேர் முத்திரை சேகரிக்கிறீங்க? சிலர் கை உயர்த்துருங்க. நீங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? முத்திரைகள் சேகரிக்கலாம். என்ன பிள்ளைகள், அது உங்களது பொழுதுபோக்காக சிலர் முத்திரைகள் சேகரிப்பார்கள், சிலர் என்ன செய்வீங்க பிள்ளைகள், சிப்பிகள் சேகரிப்பாங்க, சிலர் படங்கள் சேகரிப்பாங்க. இவ்வாறு நிறைய விடயங்களை நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய பொழுதுபோக்காக நாங்கள் செய்து கொள்வது உண்டு. என பிள்ளைகள், அதே போலத்தான் நதியாக என்ன செய்திருக்காங்க பிள்ளைகள், 138 முத்திரைகள் சேகரித்து வைத்திருக்கிறார். அடுத்தது பிள்ளைகள், குமார் எவ்வளவு சேகரிச்சிருக்கிறார்? என்னிடம் 327 முத்திரைகள் உள்ளன. குமாரிடம் எவ்வளவு இருக்கு பிள்ளைகள்? 327 முத்திரைகள் வைத்திருக்கிறார். சரியா பிள்ளைகள்? நிசார்கிட்ட என்னிடம் 445 முத்திரைகள்.
நிசார்கிட்ட நிறைய முத்திரைகள் இருக்கு. நிசார்கிட்ட எவ்வளவு இருக்கு பிள்ளைகள்? 445 முத்திரைகள் உள்ளன. உங்கள் இருவரிலும் பார்க்க என்னிடம் கூடுதலாக உள்ளது. இப்ப நிசார் சொல்றாரு, யார் ரெண்டு பேர் பிள்ளைகள்? நதியா கிட்ட 138, குமார் கிட்ட 327. ஆனால் நிசார்கிட்ட தான் நிறைய முத்திரைகள் கூடுதலாக இருக்கின்றது. எவ்வளவு பிள்ளைகள்? 445 முத்திரைகள் இருக்கின்றது. சரியா பிள்ளைகள்? இப்போ முதலாவதாக எங்கிட்ட ஒரு வினா கேட்டிருக்கிறாங்க பிள்ளைகள், நதியாவிடமும் குமாரிடமும் உள்ள முத்திரைகளின் எண்ணிக்கை யாது? இப்போ நதியா கிட்ட எவ்வளவு இருக்கு பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். 138. சரியா பிள்ளைகள், 138 முத்திரைகள் இருக்கு. குமார் கிட்ட எவ்வளவு இருக்கு பிள்ளைகள்? 327 முத்திரைகள். இப்போ இரண்டு பேர்டையும் இருக்கிற முத்திரைகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்போ எண்ணிக்கைக்கு நாங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? கூட்ட இருக்கு. சரியா பிள்ளைகள், அப்போ நாங்கள் என்ன செய்ய, 138 327 நாங்கள் என்ன செய்ய இருக்கு? கூட்ட இருக்கு. சரியா பிள்ளைகள், இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுகிறேன் கூட்டி நாங்கள் எவ்வாறு வினாக்களுக்கு நாங்கள் விடையை அளிக்கலாம் என்று. சரியா பிள்ளைகள், 138 நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 327 நாங்கள் கூட்ட போகிறோம். கூட்டினால் பிள்ளைகள் 8 மேலும் எவ்வளவு? 15. என்ன பிள்ளைகள், அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? 5 இடத்தில் எழுதி 10 நீங்கள் 10 இடத்திற்கு கொண்டு செல்வீங்க. 3 2 எவ்வளவு பிள்ளைகள்? 5. 5 1 சேர்ந்தால் எவ்வளவு? 6. 1 3 எவ்வளவு பிள்ளைகள்? 4. இப்போ பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் நதியாவிடமும் குமாரிடமும் உள்ள முத்திரைகளின் எண்ணிக்கை எத்தனை? 400 எவ்வளோ பிள்ளைகள்? 65 முத்திரைகள் உள்ளது. சரியா பிள்ளைகள், அடுத்தது கேட்டிருக்காங்க குமாரிடமும் நிசாரிடமும் உள்ள முத்திரைகளின் எண்ணிக்கை. குமார்கிட்ட எவ்வளவு இருக்கு பிள்ளைகள்? 327. நிசார்கிட்ட எவ்வளவு இருக்கு பிள்ளைகள்? நிசார்கிட்ட தான் கூடுதலாக உள்ளது. என்ன பிள்ளைகள், அப்ப நிசார்கிட்ட எவ்வளவு இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். 400 எவ்வளவு பிள்ளைகள்? 45. இப்ப பிள்ளைகள் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் உள்ள முத்திரைகள மொத்த எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த எண்ணிக்கைக்கான நாங்கள் என்ன செய்வோம்? இரண்டையும் நாங்கள் கூட்டுவோம். என்ன பிள்ளைகள், அப்போ 327 நாங்கள் 445 நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? கூட்ட வேண்டும். கூட்டினால் பிள்ளைகள் 7 5 எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம்? 12. அப்போ 2 எழுதி கொண்டு 10 இடத்திற்கு எடுத்து செல்வீர்கள். என்ன பிள்ளைகள், 2 4 எவ்வளவு பிள்ளைகள்? 6. 6 3 எவ்வளவு? 7. 3 4 எவ்வளவு பிள்ளைகள்? 7. இப்போ பிள்ளைகள் குமாரிடமும் நிசாரிடமும் உள்ள மொத்த முத்திரைகளின் எண்ணிக்கை எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம்? 772 முத்திரைகள் உள்ளது. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பிள்ளைகள், நதியாவிடமும் நிசாரிடமும் உள்ள முத்திரைகளோட எண்ணிக்கை. சரியா பிள்ளைகள், நதியாட்டம் எவ்வளவு இருக்கு? நதியாட்டம் தான் குறைவாக இருக்கு. சரியா பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம், நதியாட்டம் எவ்வளவு இருக்கு? இத்தனை முத்திரைகள் பிள்ளைகள்? 138 என்ன? அப்போ நாங்கள் 138 நதியா கிட்ட இருக்கு பிள்ளைகள். அடுத்தது யாரு? நிசார். நிசார்ட்ட தான் கூடுதலாக இருந்தது. எவ்வளவு? 445. அப்ப இரண்டையும் கூட்ட வேண்டும். 138 445 நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? கூட்டுவோம். கூட்டினால் எவ்வளவு? 8 5 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 13 என்ன? அப்போ 3 எழுதுவீர்கள், 1 10 இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். 3 4 எவ்வளவு பிள்ளைகள்? 7. 7 1 எவ்வளவு? 8. 1 4 எவ்வளவு பிள்ளைகள்? 5. இப்போ பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் இந்த நதியாவிடமும் நிசாரிடமும் இருந்த மொத்த முத்திரைகள் எவ்வளவு? 583. பார்த்தீங்களா பிள்ளைகள், இவ்வாறு தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த 1 இடத்தில் உள்ள 10 நாங்கள் 10 இடத்திற்கு எடுத்து சென்று கூட்ட வேண்டும். பார்த்தீர்களா பிள்ளைகள், இலகுவான பிரசினங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கவனமாக நாங்கள்
செய்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்களா, இந்த இடத்துல பிள்ளைகள் இப்பொழுது எங்களுக்கு தெரியும், நதியாவிடமும் நிசாரிடமும் உள்ள முத்திரைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 583. சரி பிள்ளைகள், அடுத்ததாக 3 நாட்களில் 3 நண்பர்கள் சேகரித்த மர முந்திரிகைகளின் எண்ணிக்கைகள் கீழே தரப்பட்டுள்ளது. அவற்றை கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுவோம். இப்போ 3 நண்பர்கள் என்ன சேகரிக்கிறாங்க பிள்ளைகள்? மர முந்திரிகைகள் சேர்க்கிறாங்க. சரியா பிள்ளைகள்? அப்போ அவங்க சேகரித்தது இந்த இடத்துல எங்களுக்கு அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. முதலாவது பாருங்கள் பிள்ளைகள், அமிந்து, ராதா, முகமது. சரியா பிள்ளைகள்? 3 நண்பர்கள். யார் யார் சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். அமிந்துன்னு ஒரு நண்பர் இருக்கிறாரு, ராதான்னு ஒரு நண்பி இருக்கிறாங்க, அடுத்தது யார் பிள்ளைகள், முகமது என்று ஒரு நண்பன் இருக்கிறாங்க. இந்த 3 பேர் என்ன செய்கிறாங்க பிள்ளைகள்? மர முந்திரிகைகள் சேகரிக்கிறாங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் பிள்ளைகள், திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இவங்க எவ்வளவு சேகரித்தாங்க என்று நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா பிள்ளைகள்? நீங்களும் என்ன செய்யலாம் பிள்ளைகள், உங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து நீங்களும் என்ன செய்யலாம் பிள்ளைகள், இவ்வாறு முத்திரைகள், அதே போல் பிள்ளைகள் சிறிய விதைகள் எல்லாம் நீங்களும் என்ன செய்யலாம் பிள்ளைகள், இறகுகள் இவ்வாறு சேகரித்து பிறகு என்ன செய்யலாம், எண்ணி பார்க்கலாம். உங்களிடம் எத்தனை உள்ளது, என்னிடம் எத்தனை உள்ளது, மொத்தமாக எத்தனை உள்ளது, உங்களுடைய நண்பர்களுடைய பேரை சொல்லி கேட்கலாம். ஏன்னா பிள்ளைகள், குமார் உங்களிடம் எவ்வளவு உள்ளது, என்னிடம் 10 உள்ளது, உங்களிடம் எவ்வளவு உள்ளது, என்னிடம் 12 உள்ளது, அப்போ 2 கூட்டினால் எவ்வளவு, மொத்தத்தை நாங்கள் காணலாம். என பிள்ளைகள், அதே போல தான் இந்த இடத்திலும் எங்களுக்கு ஒரு அட்டவணை தரப்பட்டுள்ளது. இப்போ பிள்ளைகள், அமிந்து என்ன செய்கிறாரு, திங்கட்கிழமை 13 மரமுந்திரிகைகள் சேகரிக்கிறார், செவ்வாய்க்கிழமை 104, புதன்கிழமை 117. சரியா, ராதா என்ன செய்கிறா பிள்ளைகள், திங்கட்கிழமை 108 மரமுந்திரிகை சேர்க்கிறார், செவ்வாய்க்கிழமை 12, புதன்கிழமை 105. சரியா பிள்ளைகள்? அடுத்தது என்ன, முகமது 28, திங்கட்கிழமை 28 மரமுந்திரிகை சேகரிச்சிருக்கிறார், செவ்வாய்க்கிழமை 106, புதன்கிழமை 100. இப்போ முதலாவது வினா என்கிட்ட கேட்டிருக்காங்க பிள்ளைகள், முதலாவது வினா என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் முகமது சேகரித்த மர முந்திரிகைகளின் எண்ணிக்கை யாது? சரியா, முகமது, முகமது பிள்ளைகள் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும். சரியா, அப்போ எவ்வளவு சேகரித்திருக்கிறார் பார்ப்போம் பிள்ளைகள். திங்கட்கிழமை என்று நாங்கள் போட்டுக்கொள்வோம் பிள்ளைகள், தி என்று போடலாம் தானே திங்கட்கிழமை. முகமது சேகரித்திருக்கிறார் திங்கட்கிழமை எவ்வளவு, 28 மர முந்திரிகை. அதன் பின்பதாக செவ்வாய்க்கிழமை எவ்வளவு சேகரித்திருக்கிறார் பிள்ளைகள், 106. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், இது 2 நாங்கள் கூட்ட வேண்டும். கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள், 8 6 கூட்டுங்க பாப்பா, கூட்டினால் எவ்வளவு, 8 9 10 11 12 13 14. என்ன பிள்ளைகள், அப்போ நாங்கள் என்ன செய்வோம், 4 எழுதி கொண்டு 1 10 இடத்திற்கு எடுத்து செல்வோம். 2 0 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள், 2 2 1 10 சேர்ந்தால் எவ்வளவு, 3. இப்போ பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் இந்த இடத்தில் 0 இருக்குது, 0 1 கூட்டினால் எவ்வளவு, 1. இப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை முகமது சேகரித்த மர முந்திரிகளின் எண்ணிக்கை எத்தனை சொல்லுங்கள் பார்ப்போம், 134 மர முந்திரிகைகள் சேர்த்திருக்கிறார். சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றோம், செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அமிந்து சேகரித்த மர முந்திரிகைகளின் எண்ணிக்கை யாது? இப்போ என்ன கேட்டிருக்காங்க பிள்ளைகள், யார் சேகரித்தது கேட்டிருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அமிந்து சேகரித்த மர முந்திரிகை. இப்போ அமிந்து எங்கே இருக்கிறார் பிள்ளைகள், அமிந்து இந்த இடத்துல இருக்கிறார். செவ்வாய்க்கிழமை எவ்வளவு சேகரிச்சிருக்கிறார் சொல்லுங்கள் பார்ப்போம், 104. சரியா பிள்ளைகள்? அமிந்து செவ்வாய்க்கிழமை 104 மர முந்திரிகையை சேகரித்திருக்கிறார். புதன்கிழமை எவ்வளவு பிள்ளைகள், 117. அப்போ நாங்கள் என்ன செய்ய இருக்கு, 2 நாங்கள் கூட்ட இருக்கு, கூட்டினால் நாங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள், மொத்தத்தை நாங்கள் என்ன செய்யலாம், கண்டு கொள்ளலாம். 4 மேலும் கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள், 11, 1 மிகுதி 10 நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள், 10 இடத்திற்கு எடுத்து செல்வோம்.
பூச்சியத்தையும் ஒன்றையும் கூட்டினால் ஒன்று, ஒன்றுடன் ஒன்று எவ்வளவு பிள்ளைகள், இரண்டு. ஒன்றும் ஒன்றும் எவ்வளவு பிள்ளைகள், இரண்டு. இப்போ பிள்ளைகள் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அமைந்து சேகரித்த மரமுந்திரிகளின் எண்ணிக்கை எவ்வளவு, 221 ஆகும். சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்த வினாவுக்கு செல்வோம் பிள்ளைகள். திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் ராதா சேகரித்த மரமுந்திரிகளின் எண்ணிக்கை யாது? அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? ராதா இங்கே இருக்கிறாங்க, ராதா இங்கே இருக்கிறாங்க. திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் எவ்வளவு சேகரிக்கிறாங்க பிள்ளைகள்? திங்கட்கிழமை 108 மரமுந்திரியை சேர்க்கிறாங்க. சரியா பிள்ளைகள்? புதன்கிழமை எவ்வளவு? 105 சேகரிக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இரண்டையும் நாங்கள் கூட்ட போகின்றோம். சரியா பிள்ளைகள்? கூட்டினால் எவ்வளவு? 8 5 கூட்டினால் எவ்வளவு? 13. 3 எழுதி கொண்டு பிள்ளைகள், ஒன்றை நீங்கள் என்ன செய்வீங்க? 10 எழுதி கொள்வீங்க, கொண்டு வருவீங்க. என்ன பிள்ளைகள்? பூச்சியத்தையும் பூச்சியத்தையும் கூட்டினால் எவ்வளவு? 0. பூச்சியத்துடன் ஒன்றை கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 1. என்ன பிள்ளைகள்? ஒன்றும் ஒன்றும் எவ்வளவு? 2. திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் ராதா சேகரித்த மரமுந்திரிகைகளின் எண்ணிக்கை எவ்வளவு பிள்ளைகள்? 213 ஆகும். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக, அமிந்துவும் ராதாவும் புதற்கிழமை சேகரித்த மரமுந்திரிகைகளின் எண்ணிக்கை யாது? இப்போ ரெண்டு பேர் தான் கேட்டிருக்காங்க பிள்ளைகள். முன்ன எப்படி கேட்டாங்க எங்கிட்ட? ஒரு ஆள் சேகரித்த மரமுந்திரிகை புதன்கிழமையும், அதாவது பிள்ளைகள் செவ்வாய்க்கிழமையும் இவ்வளவு சேகரித்தாங்க, அல்லாவிட்டால் திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் இவ்வளவு சேகரித்தாங்க, என்ன அவ்வாறு கேட்டாங்க. இப்போ பிள்ளைகள் இரண்டு பேர்கிட்ட கேட்குறாங்க. யார் யார்? அமிந்து. சரியா பிள்ளைகள்? அமிந்துவும், அடுத்தது யார் பிள்ளைகள்? ராதா. சரியா பிள்ளைகள்? அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? முதலாவது அமிந்துட பார்ப்போம். அமிந்தும் ராதாவும் புதன்கிழமை சேகரித்த மரமுந்திரிகை. அமிந்து பிள்ளைகள் புதன்கிழமை எவ்வளவு சேகரிக்கிறாரு? 117. சரியா பிள்ளைகள்? அடுத்தது யாரு? ராதா எவ்வளவு சேகரிக்கிறாங்க பிள்ளைகள்? 105. 105 புதன்கிழமை தானே? அமிந்தும் ராதாவும் புதன்கிழமைகளை சேகரித்த எண்ணிக்கை யாது என்று கேட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இப்பொழுது இரண்டையும் நாங்கள் கூட்ட இருக்கு. 117 105 நாங்கள் என்ன செய்வோம்? கூட்ட போகின்றோம். கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். 7 5 கூட்டினால் எவ்வளவு? 12. என்ன பிள்ளைகள்? 2 எழுதி கொண்டு பிள்ளைகள், ஒன்றை நீங்கள் 10 இடத்திற்கு கொண்டு செல்வீர்கள். 1 0 எவ்வளவு பிள்ளைகள்? 1. ஒன்றுடன் இந்த 1 சேர்ந்தால் 2. 1 1 எவ்வளவு பிள்ளைகள்? 2. இப்போ பிள்ளைகள் அமிந்து ராதா புதன்கிழமை சேகரித்த மரமுந்திரிகைகள் எவ்வளவு? 222 ஆகும். சரியா பிள்ளைகள்? இவ்வாறு தான் நாங்கள் அறிந்து கொள்வது. அடுத்ததாக பிள்ளைகள், அமிந்துவும் முகமதும் சேகரித்த கூடுதலான எண்ணிக்கையில் மரமுந்திரிகைகளை சேகரித்த நாள் எது என்று கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல அவதானிய பிள்ளைகள் கூடுதலாக சேகரித்த நாளை பற்றி கதைக்கிறாங்க. சரியா பிள்ளைகள்? யாரு? அமிந்துவும் முகமதும். அமிந்து எங்க இருக்கார் பிள்ளைகள்? அமிந்து திங்கட்கிழமை 13, செவ்வாய்க்கிழமை 104, புதன்கிழமை எவ்வளவு பிள்ளைகள்? 117. அப்ப எப்ப கூடுதலாக சேகரித்திருக்கிறார்? எந்த கிழமையில? திங்கட்கிழமையில குறைவா சேகரித்திருக்கிறார், 13. செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் கூட பிள்ளைகள், 104. ஆனா புதன்கிழமை எவ்வளவு பிள்ளைகள்? 117 சேகரிச்சிருக்கிறார் அமிந்து. அடுத்தது பிள்ளைகள், முகமது அவதானிய பிள்ளைகள். முகமது திங்கட்கிழமை எவ்வளவு பிள்ளைகள்? 28. செவ்வாய்க்கிழமை எவ்வளவு பிள்ளைகள்? 106. புதன்கிழமை எவ்வளவு பிள்ளைகள்? 100. அப்போ பிள்ளைகள் முகமது கூடுதலாக சேகரித்த நாள் எது? செவ்வாய்க்கிழமை எத்தனை? 106. சரியா பிள்ளைகள்? அமிந்தோ புதன்கிழமை 117. என்ன பிள்ளைகள், அமிந்தும் முகமதும் சேர்ந்து கூடுதலான எண்ணிக்கையில் மரமுந்திரிகளை சேகரித்த நாள் யாதென்று கேட்டிருக்கிறாங்க. சரியா பிள்ளைகள்? அப்போ என்ன நாள்? அமிந்து என்ன பிள்ளைகள் நாங்கள் எழுதுவோம்? அமிந்து சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். அமிந்து சேகரித்திருக்கிறார் புதன்கிழமை.
அமைந்து புதன்கிழமை எவ்வளவு பிள்ளைகள் 117. சரியா பிள்ளைகள். அடுத்தது யாரு? முகமது. எவ்வளவு பிள்ளைகள்? 106 சேகரிச்சிருக்கிறார். என்ன பிள்ளைகள்? அப்ப அமீந்தும் முகமதும் சேர்ந்து கூடுதலான எண்ணிக்கையில் மரமுந்திரிகைகளை சேகரித்த நாள் யாது? அமிந்து புதன்கிழமை 117 சேகரித்திருக்கிறார், முகமது செவ்வாய்க்கிழமை 106 சேகரித்திருக்கிறார். பார்த்தீர்களா, இவ்வளவு நேரமாக நாங்கள் என்ன செய்தோம் பிள்ளைகள், உங்கள் பயிற்சி புத்தகத்தில் உள்ள கூடுதலான வினாக்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம், விடை அளித்தோம். இப்போ பிள்ளைகள், நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். பூத்தட்டொன்றில் 135 வெள்ளை பூக்களும் 118 சிவப்பு பூக்களும் உள்ளன. பூத்தட்டில் உள்ள மொத்த பூக்களின் எண்ணிக்கை யாது? சரியா பிள்ளைகள். இந்த இடத்துல அவதானிங்க, ஒரு பூத்தட்டில். சரியா பிள்ளைகள், நாங்கள் என்ன செய்வோம், அதை எழுதி கொள்வோம் பிள்ளைகள். பூத்தட்டொன்றில் வெள்ளை பூக்கள். சரியா பிள்ளைகள், வெள்ளை பூக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? வெள்ளை வெள்ளை பூக்களின் எண்ணிக்கை. சரியா, பூத்தட்டொன்றில் 135 வெள்ளை பூக்களும் 118 சிவப்பு பூக்களும் உள்ளன. அப்போ முதலாவது வசனம் பிள்ளைகள், நாங்கள் இவ்வாறு எழுதுவோம். வெள்ளை பூக்களின் எண்ணிக்கை எவ்வளவு பிள்ளைகள்? 135. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பிள்ளைகள்? சிவப்பு பூக்கள எண்ணிக்கை. சரியா பிள்ளைகள், சிவப்பு பூக்களின் எண்ணிக்கை. சிவப்பு பூக்களின் எண்ணிக்கை எவ்வளவு பிள்ளைகள்? 118. பூத்தட்டில் உள்ள மொத்த பூக்களின் எண்ணிக்கை. அப்ப மொத்த பூக்கள் எவ்வளவு பிள்ளைகள்? 2 சரியா பிள்ளைகள். இவ்வாறு நாங்கள் வசனங்கள் எழுதலாம். வெள்ளை பூக்களின் எண்ணிக்கை சமன் 135, சிவப்பு பூக்களின் எண்ணிக்கை சமன் 118, மொத்த பூக்களின் எண்ணிக்கை போட்டு பிள்ளைகள் நாங்கள் இரண்டையும் நாங்கள் என்ன செய்ய இருக்கு கூட்டினால் எங்களுக்கு என்ன கிடைக்கும், மொத்த பூக்களின் எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும். என பிள்ளைகள், 5 மட்டும் கூட்டினால் எவ்வளவு? 13. 3 எழுதி கொண்டு பிள்ளைகள் 1/10 இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். 3 எவ்வளவு பிள்ளைகள்? 4. 4 எவ்வளவு? 5. 1 எவ்வளவு பிள்ளைகள்? 2. இப்போ பிள்ளைகள், இந்த பூத்தட்டில் உள்ள மொத்த பூக்களின் எண்ணிக்கை எவ்வளவு பிள்ளைகள்? 253 ஆகும். மொத்த பூக்களின் எண்ணிக்கை எவ்வளவு பிள்ளைகள்? 253 ஆகும். சரியா பிள்ளைகள். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், சிறிய வசனங்கள் மூலம் எழுதி எவ்வாறு பிள்ளைகள் மொத்த பூக்களின் எண்ணிக்கை அல்லது மொத்தத்தை காண்பது என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். எவ்வாறு நாங்கள் மொத்தத்தை அறிந்து கொள்வது என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். பார்ப்போம் பிள்ளைகள். அடுத்தது கேட்டிருக்காங்க, பேருந்து ஒன்றில் 12 பெண்களும் 20 ஆண்களும் இருந்தனர். பேருந்தில் இருந்த பயணிகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்டிருக்காங்க பிள்ளைகள். இப்போ முதலாவது வசனம் எவ்வாறு எழுதுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். பேருந்தில் இருந்த பெண்கள். என்ன பிள்ளைகள் அப்போ எழுதுவோம் நாங்கள்? பேருந்தில் இருந்த யாரு பிள்ளைகள்? பெண்கள்.
பேருந்தில் இருந்த பெண்கள் சமன் எவ்வளோ பிள்ளைகள்? 12. அடுத்தது யாரு பிள்ளைகள்? பேருந்தில் இருந்த யாரு பிள்ளைகள்? ஆண்கள். எவ்வளவு பிள்ளைகள்? 20. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? பேருந்தில் இருந்த பயணிகளின் மொத்த எண்ணிக்கை. அப்ப பிள்ளைகள், பயணிகளின் மொத்த எண்ணிக்கை நாங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? இரண்டையும் நாங்கள் கூட்ட வேண்டும். சரியா? கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? இரண்டையும் பூஜ்ஜியத்தையும் கூட்டினால் எவ்வளவு? 2. ஒன்றையும் இரண்டையும் கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 3. இப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பேருந்தில் இருந்த பயணிகளோட மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 32. இவ்வாறு பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யலாம்? சிறிய வசனங்களை நீங்கள் எழுதிக்கொள்ள வேண்டும். பேருந்தில் இருந்த பெண்கள் சமன் 12. அடுத்த வசனம் எவ்வாறு எழுதுவீர்கள் பிள்ளைகள்? பேருந்தில் இருந்த ஆண்கள் சமன் 20. பயணிகளோட மொத்த எண்ணிக்கை அல்லாவிட்டால் நீங்கள் போலாம். பேருந்தில் இருந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை ஏதாவது நீங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? எழுதி கொள்ளலாம். சரியா? இவ்வாறு சிறிய வசனங்கள் எழுதி நீங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? கூட்டல் பிரசினங்களை நீங்கள் இவ்வாறு தீர்த்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக பிரசினங்களை தீர்ப்போம். இது உங்கள் பயிற்சி புத்தகத்தில் உள்ள ஒரு வினா பிள்ளைகள். முதலாவது குவியலில் உள்ள தேங்காய்களின் எண்ணிக்கை 328 ஆகும். இரண்டாம் குவியலில் உள்ள தேங்காய்களின் எண்ணிக்கை 349 ஆகும். இரு குவியல்களிலும் உள்ள தேங்காய்களின் மொத்த எண்ணிக்கை யாது? இப்போ பிள்ளைகள் இரண்டு குவியல் தேங்காய்கள் உள்ளது. முதலாவது குவியல் ஒன்று உள்ளது பிள்ளைகள். முதலாவது குவியல் எவ்வளவு இருக்கு சொல்லியிருக்கிறாங்க? முதலாவது குவியலில் உள்ள தேங்காய்களின் எண்ணிக்கை எவ்வளவு பிள்ளைகள்? இந்த இடத்துல பாருங்கள், 328. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இந்த இடத்துல 328 எழுதி கொள்வோம். சரியா? இரண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க பிள்ளைகள்? இரண்டாவது குவியல்லையும் தேங்காய் இருக்குது. அப்போ இரண்டாவது குவியல் எவ்வளவு இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். இரண்டாம் குவியலில் உள்ள தேங்காய்களின் எண்ணிக்கை 349. இப்போ எங்கிட்ட கேட்டிருக்காங்க பிள்ளைகள், இரண்டு குவியலையும் சேர்த்தால் மொத்த எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இந்த முதலாவது குவியல் இரண்டாவது குவியலில் உள்ள தேங்காய்களை ஒன்றாக சேர்க்கும் பொழுது மொத்த எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்டிருக்காங்க. பார்ப்போமா பிள்ளைகள்? அப்போ இரு குவியல்களிலும் உள்ள தேங்காய்களின் மொத்த எண்ணிக்கைக்கு நாங்கள் என்ன செய்ய இருக்கு? இந்த இரண்டையும் பிள்ளைகள் நாங்கள் கூட்ட இருக்கு. கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள்? 8 9 கூட்டினால் எவ்வளவு? 17. என்ன பிள்ளைகள்? அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? 17 10 சக 7. 7 ஒன்றின் இடத்தில் எழுதி கொண்டு பிள்ளைகள் 10 நீங்கள் என்ன செய்வீங்க? 10 இடத்திற்கு கொண்டு செல்வீர்கள். சரியா? 2 4 எவ்வளோ பிள்ளைகள்? 6. 6 3 எவ்வளவு? 7. 3 3 எவ்வளோ பிள்ளைகள்? 6. இப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இரு குவியலிலும் உள்ள தேங்காய்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 677 ஆகும். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக ஒரு கிரிக்கெட்டுக்கென்று குழு முதலாம் ஆட்டத்தில் பெற்ற ஓட்டங்களின் எண்ணிக்கை 447 ஆகும். இரண்டாம் ஆட்டத்தில் பெற்ற ஓட்டங்களின் எண்ணிக்கை 327 ஆகும். இரு ஆட்டங்களினதும் இறுதியில் பெற்ற ஓட்டங்களின் மொத்த எண்ணிக்கை யாது? அப்போ முதலாவது வசனம் எவ்வாறு எழுதுவீங்க பிள்ளைகள்? நாங்கள் எவ்வாறு எழுதுவோம்? சரியா பிள்ளைகள், இவ்வாறு எழுதி கொள்ளலாம். என்ன பிள்ளைகள்? முதலாவது ஆட்டத்தில் பெற்ற ஓட்டங்களின் எண்ணிக்கை. அப்போ எழுதுவோம் பிள்ளைகள், நாங்கள் இவ்வாறு எழுதி கொள்வோம். இந்த இடத்துல இவ்வாறு எழுதுவோம் பிள்ளைகள். இவ்வாறு எழுதுவீங்க பிள்ளைகள், முதலாவது ஆட்டத்தில்
பெற்ற ஓட்டங்களின் என்ன பிள்ளைகள் எண்ணிக்கை. எவ்வளவு பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். முதலாவது ஓட்டங்களில் பெற்றது வந்து பிள்ளைகள் 447. சரியா? இரண்டாவது என்ன வசனம் எழுதலாம் பிள்ளைகள்? இரண்டாவது ஆட்டத்தில் பெற்ற ஓட்டங்களின் எண்ணிக்கை. இரண்டாவது ஆட்டத்தில் எவ்வளவு பெறுறாங்க பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். இரண்டாம் ஆட்டத்தில் பெற்ற ஓட்டங்களின் எண்ணிக்கை 300. எவ்வளவு பிள்ளைகள்? 27. இப்போ எங்கிட்ட கேட்டிருக்காங்க பிள்ளைகள் இறுதியில் பெற்ற ஓட்டங்களின் மொத்த எண்ணிக்கை. அப்போ நாங்கள் கடைசி வசனம் எவ்வாறு எழுதலாம் பிள்ளைகள்? இரண்டு ஆட்டத்திலும் என்ன பிள்ளைகள்? நாங்கள் எழுதுவோம் பிள்ளைகள் இவ்வாறு, இறுதியில் பெற்ற ஓட்டங்களின் என்ன பிள்ளைகள்? மொத்த எண்ணிக்கை. நீங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? இரண்டையும் கூட்ட இருக்கு. கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும்? கூட்டலாம் நாங்கள் கூட்டினால் 7 எவ்வளோ பிள்ளைகள்? 14. மிகுதி 1. 4 எவ்வளோ பிள்ளைகள்? 6. 6 என்று எவ்வளவு? 7. 4 எவ்வளோ பிள்ளைகள்? 7. அப்போ இறுதியில் பெற்ற ஓட்டங்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோ பிள்ளைகள்? 774. அப்போ முதலாவது வசனம் எவ்வாறு எழுதினீங்க பிள்ளைகள்? முதலாவது ஆட்டத்தில் பெற்ற ஓட்டங்களின் எண்ணிக்கை சமன் 447. இரண்டாவது ஆட்டத்தில் பெற்ற ஓட்டங்களின் எண்ணிக்கை எவ்வளோ பிள்ளைகள்? 327. இறுதியில் பெற்ற ஓட்டங்களின் மொத்த எண்ணிக்கை 774. அல்லாவிட்டால் நீங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? மொத்த ஓட்டங்களின் எண்ணிக்கை எப்படி எழுதலாம் பிள்ளைகள்? மொத்த ஓட்டங்களின் எண்ணிக்கை சமன் 774 என்றும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், ஒரு சுற்றுலாவில் பங்கு பற்றிய தரம் ஒன்றின் பிள்ளைகளின் எண்ணிக்கை 229 ஆகும். தரம் இரண்டின் பிள்ளைகளின் எண்ணிக்கை 315 ஆகும். இரு தரங்களிலும் இருந்து பங்கு பற்றிய பிள்ளைகளின் மொத்த எண்ணிக்கை யாதென்று கேட்டிருக்காங்க பிள்ளைகள். அப்போ நாங்கள் எவ்வாறு வசனம் எழுதுவீங்க பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் எவ்வாறு வசனம் எழுதலாம்? ஒரு சுற்றுலாவில் பங்கு பற்றிய முதலாவது தரத்தின் பிள்ளைகளிட எண்ணிக்கை. அப்போ முதல்ல பிள்ளைகள் நாங்கள் எழுதுவோம், முதலாவது இவ்வாறு எழுதிக்கொள்வோம் பிள்ளைகள், முதலாவது தரத்தில் பங்கு பற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை. எவ்வளவு பிள்ளைகள் முதலாவது தரத்தில் எவ்வளவு பங்கு பற்றிருக்கிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். 229 பேர். என்ன பிள்ளைகள் அடுத்தது நாங்கள் என்ன செய்வோம்? இரண்டாவது தரத்தில் பங்கு பற்றிய
மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ பிள்ளைகள்? இரண்டாவது தரத்தில் 315. சரியா பிள்ளைகள்? இப்போ முதலாவது வசனம் எவ்வாறு எழுது? நீங்கள் ஒரு சுற்றுலாவில் பங்கு பற்றிய முதலாம் தரத்தின் பிள்ளைகளின் எண்ணிக்கை 229. அவள் முதலாம் தரத்தில் பங்கு பற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை சமன் 229. அடுத்தது என்ன பிள்ளைகள்? இரண்டாவது இரண்டின் பிள்ளைகள், தரம் இரண்டின் பிள்ளைகள் எவ்வளவு? 315. இரண்டாவது தரத்தில் பங்கு பற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை 315. இரு தரங்களிலிருந்தும் பங்கு பற்றிய பிள்ளைகளின் மொத்த எண்ணிக்கை. அப்போ அடுத்த வசனம் எழுதலாம் இவ்வாறு பிள்ளைகள், பங்கு பற்றிய மாணவர்களின் என்ன பிள்ளைகள்? மொத்த எண்ணிக்கை. என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? நாங்கள் இரண்டையும் கூட்ட இருக்கு. கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 9 5 எவ்வளவு? 14. 4 எழுதி 1 நீங்கள் என்ன செய்வீங்க பிள்ளைகள்? 10 இடத்திற்கு கொண்டு வருவீங்க. என்ன பிள்ளைகள்? 2 3 எவ்வளவு? 3. 3 1 எவ்வளவு பிள்ளைகள்? 4. 2 3 எவ்வளவு பிள்ளைகள்? 5. அப்போ இப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பங்கு பற்றிய மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 544 ஆகும். பார்த்தீர்களா பிள்ளைகள், இவ்வளவு நேரமாக கூட்டல் என்ற பாடத்தின் ஊடாக பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்தீர்கள்? நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டீர்கள். என்ன பிள்ளைகள்? இவ்வாறு நாங்கள் மூவிலக்க இரண்டு எண்கள் தரப்படும் பொழுது எவ்வாறு கூட்டுவது, அதே போல் ஒன்றின் இடத்தில் உள்ள 10 எவ்வாறு 10 இடத்திற்கு எடுத்து சென்று கூட்டுவது, இவ்வாறு நிறைய விடயங்களை கற்றீர்கள். அதே போல் பிள்ளைகள் சிறிய வசனங்கள் எழுதி எவ்வாறு தீர்க்கலாம் என்று நிறைய விடயங்களை பார்த்தீர்கள். தொடர்ந்தும் நீங்கள் என்ன செய்ய இருக்க பிள்ளைகள்? இந்த பயிற்சிகளை நன்றாக செய்து பயிற்சி பெற எனது வாழ்த்துக்கள். சரியா பிள்ளைகள்? நான் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி. வணக்கம்.